செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபில்மு உலகத்தில் எல்லாத்தோட மிக மிக உயர்ந்தது அன்பு ஒன்று தான், அது இந்த படம் விளக்கியிருக்குது. அதுவும் ராம் சார் பண்ணது ரொம்ப சூப்பர், செம்மையாக இருக்குது ஃபில்மு. ஆ செம்ம, அது வந்து உயிர் நாடியாக இருந்தது. அது அப்படியே கூட அது ட்ராவல் பண்ணி வரும்போது ரெண்டும் சேர்ந்து மிங்கில் ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணுற இடத்துலலாம் அந்த மியூசிக் சேர்ந்தும் போது சூப்பராக இருந்தது. ஆ கேமரா செலமத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமாக என்ன சொல்கிறதுன்னா, அன்பானவங்க பாசமானவங்க இதை பார்த்து நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது கோவப்படுறவங்க அன்பானவங்க கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின் இந்த படம் ப்ரூவ் பண்ணுது. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் திரைப்பட பாடலாசிரியர் கருணாகரன். பேரன்புல வந்து செத்துப்போச்சு படத்துன்னு பாட்டு எழுதிக்கிறேன். படம் வந்து பிப்ரவரி 1st ரிலீஸ் ஆகுது, எல்லாமே பாருங்கள். ஏன்னா இந்த படத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் தான் எங்களுக்கு முக்கியம். வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு தான் ராம்சருடைய மிகப்பெரிய கொள்கையாக இருக்கும். அதை வந்து பேரன்புல காட்டியிருப்பார், நீங்கள் பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்னுடைய டாட்டர் பேர் பிரியா. இவ்வளோ மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க. இன்றைக்கி இந்த படத்தை பார்க்கும்போது அனைவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இவ மூலமாக தான் அந்த இன்ஸ்பிரேஷனும் வந்தது. 2004 டைரக்டர் ராமன் நாங்கள் சந்திக்கும் போது அப்போது அவருக்கு வந்து இந்த கதையை எழுதணும்னு தோன்றியிருக்கு. ஆனால் அவர் எழுதியிருக்கிற விதம் பார்த்திங்கன்னா, பெற்றோர்களுடைய அத்தனை ஆதாங்கமும் இந்த சமுதாயத்தில் எங்களை மாதிரி பெற்றோர்கள் சந்திக்கிற அவமானங்கள், இந்த மாதிரி பல விதமான இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். இந்த இதில் நான் என்ன தெரிவிக்க விருப்பப்படுறேனாக்கா, இந்த சொசைட்டியில் இன்னும் எங்களுக்கு பெரிய இடத்தை தாங்க, இன்க்ளூசிவ் சொசைட்டியை உருவாக்குங்க. ஏன்னா இந்த பாதிப்புகள் இன்றைக்கும் இருக்குது. அவர் மம்முட்டி சொன்ன மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது பெற்றோர்களுடைய கஷ்டங்களை தான் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இந்த கஷ்டங்கள் இன்றைக்கும் இருக்குது. இட்ஸ் இஸ் ட்ரூ. நிறைய ஃபேமிலிஸை நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம். நான் இந்த குழந்தைக்காகவே நான் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்ததுனால ஒரு 30 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இந்த துறையில் பயணம் பண்ணிட்டுருக்கோம். அப்போ அந்த பயணப்பட்டதில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தாக்கத்தையும் இன்றைக்கி இந்த படம் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருக்குது. இன்னும் அதிகமான மக்கள் பார்த்து இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு விழிப்புணர்ச்சி, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் வளரும்ன்று நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் தங்கமிங்கல் சார் தான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பேரன்போட ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ப்ரிவியூ ஷோ ஓடிட்டுருக்கு. நேற்று வந்து கொச்சினில் நடந்தது. அண்ட் எல்லாருக்குமே படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அண்ட் வெரி குட் ரிவ்யூஸ். அண்ட் ஆல்ரெடி இந்த படத்துக்கு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடச்சதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலி த ஃபிலிம் இஸ் கோன் கெட் ரிலீஸ்ட் ஆன் 1st February. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். தேங்க்யூ.